ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் நாங்கத்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தரப்போகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்தோட டெக்னாலஜியில் நம்மளும் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்ற காலம் தான் இது, ஓகேங்களா? அப்படியேப்பட்ட ஒரு காலத்தில் தான் ஒரு டெக்னாலஜியான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா உடனே வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. நீங்கள் எதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக கொடுத்தா பிளாக் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கை இதில் போய்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும், அதான் பிட்லி, ஓகேங்களா? அது பேர் ஜிங்க்டு லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த லிங்க் எடுத்தால் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை எங்கே கொடுப்பாங்க, அந்த லிங்க்கை நம்ம யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் எதாக இருந்தாலும், ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஆக்சுவலி இந்த பிட்லின்றது அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க் எத்தனை பேர் டச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு, அந்த லிங்க்கை, த பவர் ஆஃப் த லிங்க், இந்த பிட்லி தான். இங்கே பாருங்கள், இந்த லிங்க்கை 2004 பேர் டவுன்லோட் பண்ணுறது டச் பண்ணிருக்காங்க. எதில் டச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட காட்டும். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து 1876 பேர் அண்ட் டேரெக்டாக 126 பேர் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிருக்காங்க. இது செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். அது அந்த லிங்க்கை உருவாக்கணவங்களுக்கு, லிங்க்கை டச் பண்ணுறவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக போனீங்களோ அதான் உங்களோட யூஸ், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா, எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீ வீடியோ போகலாம், தப்பே இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.